ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரீஸ் கேட்குறீங்க. ஸோ நான் ரெண்டு மூணு எபிசோட் வந்து உங்களுக்கு நிறைய கரீஸ் பண்ணி காமிச்சேன். இந்த வாரம் வந்து திருப்பி உங்களுக்கு ரெண்டு ஸ்டார்டர் பண்ணி காட்ட போகிறேன். இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். நான் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கால் மணி நேரத்தில் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டர்ஸ் பண்ணும்போதுலாம் வந்து ஈஸியான ஸ்டார்டர்ஸ் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ மூணு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். அதனால தான் வந்து நான் ரெண்டு ஸ்டார்டர் பண்ணுறேன். இன்றைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டார்டர் பண்ண போகிறேன். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒன்று வந்து பிண்டி ஜெய்ப்பூரின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வச்சு பண்ணுறது. நார்த் இந்தியன் கல்யாணத்தில் இது வந்து மஸ்ட். எல்லா கல்யாணத்தையும் இது இருக்கும். இது வந்து ஒரு ட்ரை டிஷ், ஃப்ரைடு டிஷ், ரொம்ப ஹெல்தி கூட. ஆனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால இது வந்து நம்ம ஆயில் ஃப்ரைட் டிஷ்ஷாக நம்ம சொல்கிறோம். பட் வெண்டைக்காய் பச்சையாக நம்ம வந்து தின் ஸ்லைசஸாக வெட்டி அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா சில்லி பவுடர், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த பிண்டி ஜெய்ப்பூரி ஒரு டிஷ். அதுக்கப்புறமா இன்னொரு டிஷ் வந்து காலிஃப்ளவர் மல்லிகை. இந்த காலிஃப்ளவர் மல்லிகை வந்து ரொம்ப சிம்பிள். வீட்டில் வந்து நீங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்க கூடாது. காலிஃப்ளவர் இது மாதிரி நான் ஃப்ளாரட்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளாரட்ஸ் ஆஃப் காலிஃப்ளவரை நம்ம வந்து கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் வச்சு ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டில் மேரினேட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டிஷ் எண்ணி 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். முதல்ல நீங்கள் இந்த பாருங்கள், ஒரு அரை கட்டு கொத்தமல்லி, ஓகேங்களா? அது கூட இந்த மாதிரி பெரிய பச்சை மிளகாய் ரெண்டு, அவ்வளோதான். இது கூட நாலே நாலு பல் பூண்டு, இதை போட்டுட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயில் இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம இந்த கடாயில் வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம், டீப் ஃப்ரை பண்ணுறோம். இந்த ஆயில் வந்து தோசைக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சுட்டெண்ணெய் வந்து அவ்வளோ டேஸ்டி. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ரை பண்ணுறதா மூணுலேருந்து கண்டிப்பாக மூணு வாட்டி நீங்கள் இதையே திருப்பி ரீஹீட் பண்ணி சூடு பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். மூணு வாட்டி குக் ஆன பிறகு கூட இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண ஆயிலில் நீங்கள் தோசைக்கு மேலே போட்டிங்கன்னா, இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தோசை பண்ணிங்கன்னா அந்த சுட்டனோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும் கடலெண்ணெயில். ஸோ இந்த ஆயிலை வேஸ்ட் பண்ணாதீங்க. மூணு வாட்டி ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறமா இதை வந்து தோசைக்கு யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ஆயில் இங்கே நான் சூடு பண்ண வச்சுருக்கேன். இங்கே காலிஃப்ளவர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி ஃப்ளாரட்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ளாரட்ஸ்னால் இந்த மாதிரி பீஸ் பீஸாக பூ பூவாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த பூ பூவாக வெட்டி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு, அப்புறம் இந்த பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டு பூண்டு போட்டு அரைச்சி தருவோம். அந்த பச்சை பேஸ்ட், அந்த பேஸ்ட் ஒன்று ரெண்டு போட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க. இப்போது ஒரு முக்கால் டீஸ்பூன் கடலை மாவு, முக்கால் டீஸ்பூன் சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர், முக்கால் டீஸ்பூன் அரிசி மாவு. ஓவர் காலிஃப்ளவர் மல்லிகை ரெடி. இதை விட சுலபமாக ஒரு ஸ்டார்டர் யாராக கற்றுக் கொடுப்பாங்களா? நான் நீங்கள் கொஞ்சம் பேஸ்ட்டு கம்மி ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். அவ்வளோதான், மேட்டர் ஓவர். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லியுடைய பேஸ்ட், கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இந்த சூடான ஆயிலில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை ஒவ்வொன்றா இது மாதிரி ஆயிலில் இம்மர்ஸ் பண்ணுறோம். இது கடலை மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால இதை நல்லா பொரிஞ்சு வரும்போது வெளியில் கிறிஸ்பியாக வரும். இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பூண்டு, அது இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்ந்து ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது கும்முன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? கும்முன்னு இருக்கும். டடடங், அப்படியே பொறுமையாக அவனை தழுக்கா எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்து விட்ருங்க. ஏன்னா இவன் போய் கீழே உட்காந்துருவான். உட்காந்தவனை அப்படியே மெல்லமாக எழுப்பி மேலே வாடான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே தள்ளி விட்ருங்க.
அவன் பாட்டுக்கு பொறுமையாக மேலே வந்துடுவான், அவ்வளோதான். இனிமேல் அவனை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அடுத்த 5 நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலரில், க்ரீனிஷ் ப்ரௌன் கலரில் ஒரு ஃபேன்டாஸ்டிக் காலிஃப்ளவர் மல்லிகை ரெடியாக இருக்கும். இந்த பேசலாம் நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போது, இப்போ தான் ஸ்கூலே போகிறது இல்லை, பசங்க எல்லாம் வீட்டில் தான் படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது சொல்கிறேன், அப்படி விளையாடிட்டு வரும்போது, கீழே போய் விளையாடிட்டு வரும்போது பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா பீஸா கொடு, பர்கர் கொடு, சீஸ் கொடு, பாஸ்தா கொடு, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இது கூட ஒரு கிளாஸ் நல்ல வெனிலா மில்க் ஷேக் மாதிரி, வெனிலா மில்க் ஷேக்னா ஐஸ்கிரீம்லாம் போடாமல் பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுங்க, நல்லா கோல்ட் ஆகட்டும், சில்லாக இருக்கட்டும். அதில் ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு வெனிலா எசன்ஸ் கிடைக்கும். வெனிலா எசன்ஸ் பாட்டிலில் கிடைக்கும், ரொம்ப நல்லது அது உடம்புக்கு. ஆக்சுவலி அந்த வெனிலா எசன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. பியூர் வெனிலா எசன்ஸ் கிடைக்கும். அந்த பியூர் வெனிலா எசன்ஸ் 2 ட்ராப் அந்த பாலில் போடுங்க, மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் ஒரு 10 பீஸ் கோபி ஃப்ரை, அது கூட இந்த வெனிலா மில்க் பாருங்கள். கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க, பியூட்டிஃபுல்லாக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டான் அவன். அப்போ ஹாஹா, ததா இந்த கடலுக்கடியில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும் கடலுக்கடியில். அது மாதிரி பாருங்கள், க்ரீன் கலரில் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக ஃப்ரை ஆகிருக்கான் அவன். சாதாரணமாக ஆள் இல்லைவன், செம்ம காரமாக இருப்பான். பச்சை மிளகாலாம் வரைச்சி போட்டிருக்கோம்ல அந்த பேஸ்டில், செம்ம காரமாக இருப்பான். ஸோ உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை ஆல்டர் பண்ணிங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க பச்சை மிளகா. இதோ சவுண்டே பாருங்கள், கர் 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 கர்னு வருது. சூப்பர், ஒரு ஃபேன்டாஸ்டிக் காலிஃப்ளவர் மல்லிகை ரெடி. அடுத்தது இங்கே வெண்டைக்காய் வச்சுருக்கேன், இந்த மண்டையும் கீழே இருக்கிற வாலையும் வெட்டிடுங்க. இது பாருங்க, இது மாதிரி நீட்டுக்கா, இது மாதிரி நீட்டுக்கா, இது மாதிரி வெட்டிங்க. நீட் நீட் மெலீஸாக வெட்டணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இது மாதிரி மெலீஸாக நீட்டுக்கா வெட்டிங்க. இது பிச்சு பிச்சுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும், இப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, வெண்டைக்காய் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி நீட்டுக்காக தின் ஸ்லைசஸாக வெட்டிங்க. ஓகே, இது பாருங்க, இது மாதிரி தின் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிங்க. ஸ்லைஸ் பண்ண இந்த வெண்டைக்காவை முதல்ல இது மாதிரி ஒரு போலில் போட்டுங்க. போலில் போட்டு இங்கே கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், இந்த ஜோள மாவுன்னு சொல்லுவாங்களா கார்ன்ஃப்ளவர், அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த வெண்டைக்காவை இது மாதிரி, இதோ இது பாருங்க, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு இந்த வெண்டைக்காவை எல்லா இடத்துலையும் அந்த கார்ன்ஃப்ளவர் படுற மாதிரி பண்ணிங்க. பண்ணிட்டீங்கன்னாவே அந்த பிசு பிசுப்பு தன்மையில் இருக்கிற இடத்துலலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் ஒட்டிக்கும், ட்ரையாகிடும் இந்த வெண்டைக்காய். ஓகே, இந்த போலை இங்கே சைடில் வச்சு. இப்போ இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு மேலே 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுட்டு இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு, அப்புறமா கார்ன்ஃப்ளவர் நம்ம ஏற்கனவே போட்டோம், கடலை மாவு, அரிசி மாவு, ரெண்டுமே 1 ஸ்பூன் போட்டுட்டு இதை இந்த மாதிரி ஒரு பெரிய போலில் மாற்றிடுங்க. மாற்றி இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மிக்சரில் 2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ், லெமன் ஜூஸ், இது மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளிங்க. தண்ணி தெளித்து இதை இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் தலை மேலே நல்லா இன்னொரு 1 டீஸ்பூன் கடலை மாவு. ஸோ அந்த தண்ணி இந்த பாருங்கள்,
தண்ணியில் வந்து இந்த கடலை மாவு அப்படியே ஒட்டி மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான், மேட்ரு ஓவர். இந்த ட்ரையாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் இதை உதுறு உதுராக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போடுங்க. ஆ சூப்பர். ஓகே, இது மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இந்த வெண்டைக்காவையும் இந்த மசாலா நல்லா வறுக்க விடுங்க. இது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அவுட் சைட் லேயர் நல்லா நீங்கள் ஒழுங்காக மேரினேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளார், ஒழுங்காக அந்த கார்ன்ஃப்ளார், கடலை மாவு, அதுக்கப்புறமா அரிசி மாவு போட்டிருந்தீங்கன்னா, போட்டுட்டு அதை கரெக்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா பெரட்டிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கை கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரையாக எடுத்து போட்டிங்கன்னா இது மாதிரி ஒட்டும். இது மாதிரி ஒட்டிச்சுன்னா இது சிப்ஸ் மாதிரி கிறிஸ்பியான சூடான பிறகு, இதுக்கு பேர் வந்து பிண்டி ஜெய்ப்பூரி. இது ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே நம்ம சாட் மசாலா பேக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி நல்லா ஒரு ஸ்ப்ரிங்கிள் இப்படி தெளித்து விட்ருங்க. சூப்பர். அந்த ஃப்ளேவர், அந்த சாட் மசாலாவோட புளிப்பு, அந்த சாட் மசாலோட ஃப்ளேவர், நம்ம போட்டு வறுத்துருக்கிற அந்த ஸ்பைசஸ், ஜீரகாலிக் பேஸ்ட்டு, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், இதெல்லாம் வந்து அந்த வெண்டைக்காய் கூட ஒட்டின்னு இருக்கிற அந்த கிறிஸ்பி லேயர் கொடுக்கும். ஒரு ரச சாதம் ஆகட்டும், ஈவினிங் டைம் ஆகட்டும், தொட்டுக்கிறதுக்காகட்டும், இல்லை ப்ளெயினாக ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்காகட்டும், இது ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஸ்டார்டர். பிண்டி ஜெய்ப்பூரி அண்ட் கோபி மல்லிகை ஒரே வீடியோவில் ரெண்டு மாங்காய் பாருங்கள், வறுத்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.